வணக்க மாணவ மணிகளே, நாம் இன்று இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். அதாவது உயிரெழுத்துக்களை வட்டமிடுக, தகுந்த உயிரெழுத்தால் நிரப்புக, குறிலை நெடிலாக மாற்றுக. இலக்கணம் பக்கம் எண் 3-4 அந்த பகுதி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. உயிர் எழுத்துக்களை வட்டமிடுக, தகுந்த உயிரெழுத்தால் நிரப்புக, குறிலை நெடிலாக மாற்றுக. சரிங்களா? அதாவது உயிரெழுத்துக்களை நாம் வட்டமிடணும். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற சொற்களை எது எதெல்லாம் உயிரெழுத்துக்கு உயிரெழுத்துக்கள் என்று நமக்கு நல்லா தெரியும் அல்லவா? உயிர் எழுத்துக்களை வட்டமிடுக. முதலாவதாக இருக்கிறது வாழை இலை. இதில் எது உயிரெழுத்து? இ அல்லவா? அதை நம்ம வட்டமிடணும். அடுத்தது தமிழ் ஏடு. மூன்றாவதாக இருக்கிறது ஓடை நீர். நான்காவதாக இருக்கிறது ஆந்தையின் அலறல். ஐந்தாவதாக இருப்பது இஞ்சி மிட்டாய். திரும்ப படிக்கிற கவனிங்க. முதலாவதாக இருக்கிறது வாழை இலை, இரண்டாவதாக இருக்கிறது தமிழ் ஏடு, மூன்றாவது ஓடை நீர், நான்காவது ஆந்தையின் அலறல், ஐந்தாவது இஞ்சி மிட்டாய். இப்போ நம்ம உயிரெழுத்துக்களை வட்டமிட்டதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், உயிரெழுத்துக்களை வட்டமிடுக. நான் என்னென்ன எழுத்துக்களை வட்டமிட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ முதல் தொடரில் இ, இரண்டாம் தொடரில் ஏ, மூன்றாவது தொடரில் ஓ, நான்காவது தொடரில் இரண்டு எழுத்துக்கள் உள்ளன, ஆ அ, ஐந்தாவதில் இ. இந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்துக்கள், நமக்கு நல்லாவே தெரியும் அல்லவா? சரி, அடுத்தது பாருங்கள், தகுந்த உயிரெழுத்தால் நிரப்புக. தகுந்த உயிர் எழுத்தால் நிரப்புக. அதாவது இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த படங்களுக்கு ஏற்ப தகுந்த உயிரெழுத்தால் இங்கே நம்ம நிரப்பணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இலை, இலை, இலை. அப்போ இந்த இ என்ற எழுத்தாங்க வரணும். அடுத்தது என்ன எண்ணு பாருங்கள்? ஏழு, ஏழு, ஏழு. அடுத்தது என்ன படம் பாருங்கள்? ஈட்டி. அப்போ எங்க என்ன எழுத்து இல்லை? ஈ. அடுத்தது இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஓலை. இந்த இரண்டும் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் உழைப்பிக்க வேண்டாம். இது வந்து இலை, இது வந்து ஓலை, ஓ. சரிங்களா? அடுத்தது எழுதுகோல். பென்சில் தான் நம்ம எழுதுகோல் என்று சொல்கிறோம். சரிங்களா? ஏ, எழுதுகோல். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குறில் நெடில். என்னது? உயிர் குறில், உயிர் நெடில். நம்ம இது ஏற்கனவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், படிச்சிருக்கோம். திரும்ப ஒரு முறை நம்ம படிக்கலாம். உயிர் குறில் எழுத்துக்கள் 5. என்னென்ன பாருங்கள்? அ, இ, உ, ஏ, ஓ. உயிர் குறில் எழுத்துக்கள் 5. அ, இ, உ, ஏ, ஓ. அடுத்தது பாருங்கள், இதை ஏன் உயிர் குறில் என்று சொல்கிறோம் நம்ம? இது குறுகிய ஓசையுடையதுன்னு அதுன்னா உயிர்குறில் என்று சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், உயிர் நெடில். உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 7 எழுத்துக்கள். என்னென்னு பாருங்கள்? ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. திரும்ப படிக்கிறேன் பாருங்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள் பாருங்கள். ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. அப்போ உயிர் நெடில் 7 எழுத்துக்கள் உள்ளன. இந்த எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதனால் இதனை நாம் உயிர் நெடில் என்று சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், குறிலை நெடிலாக மாற்றுக. என்ன வருது பாருங்கள்? குறிலை நெடிலாக மாற்றி எழுத்துக. இப்போ என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள்? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களையுமே, இந்த 5 குறில் எழுத்துக்களையுமே நாம் நெடிலாக மாற்றி எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், நெடிலாக மாற்றி எழுத போகிறோம். குறிலை நெடிலாக மாற்றி எழுதுக. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ. அப்போ இந்த குறில் எழுத்துக்களை நாம் எப்படி நெடிலாக மாற்றி எழுத வேண்டும் என்று நமக்கு நல்லாவே தெரியும் அல்லவா? திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ.
அப்போ நம்மளுக்கு என்னென்ன பார்த்தோம், என்னென்ன தலைப்பு பார்த்தோம், உயிர் எழுத்துக்களை வட்டமிடக பார்த்தோம், தகுந்த உயிர் எழுத்தால் நிரப்பக பார்த்தோம், உயிர்குறில் உயிர்நெடில் படித்தோம். நம்ம அடுத்ததாக குறிலை நெடிலாக மாற்றி எழுதுக என்ற தலைப்பு நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற மாணவ மணிகளே, அனைவருக்கும் நன்றி.